என் பிரியமான உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் திருச்செங்கோடு ஹரிமாணிக்கம். இன்று இந்த பதிவில் அம்மனுக்கு மிகவும் பிடித்த அபிஷேகங்கள் பற்றி பார்த்திருக்கின்றோம். சிவபெருமான் எப்படி அபிஷேக பிரியர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அதே போலவே அவருடைய சரிபாதியாக விளங்கக்கூடிய அம்பாளுக்கும் அபிஷேகம் என்பது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம். அதற்காக பலன்கள் அப்படின்னும் பார்த்திருக்கின்றோம். முதலில் ஒரு கற்சிலையாக இருக்கும் அம்பாளாக இருக்கட்டும், இல்லை விக்கிரகமாக இருக்கும் அம்பாளாக இருக்கட்டும், நம்ம கற்சிலையில் மூலவராக இருக்கிற அம்பாள் எடுத்துக்கலாம், எந்த அம்பாலாக வேணாம். சிவபெருமானோட சேர்த்து பார்வதியாக ஒரு அம்பிகா அம்பாள், கர்ப்பராட்ச அம்பிகை, ஸ்வர்ணாம்பிகை, சுகுந்தமுந்தராம்பிகை இப்படி பெயர்களோட அம்பாள் இருப்பாங்க. தனியாக மாரியம்மன், காளியம்மன் இப்படிலாம் இருப்பாங்க. பொதுவாக எல்லா தெய்வத்துக்கும் ஒரு அபிஷேகம் ஆரம்பிக்கும் போது எண்ணெய் காப்பிட்டு அபிஷேகம் ஆரம்பிக்க வேண்டும். எண்ணெய் காப்பு என்பது நம்முடைய பாவங்கள், அந்த பாவம் அப்படியே மேலே படர்ந்திருக்குது. அபிஷேகம் செய்ய செய்ய கடைசியில் அந்த எண்ணெய் எல்லாமே போகி கடைசியில் உண்மையான சிலை வெளிப்படும். அந்த அபிஷேகம்லாம் செஞ்சு முடிக்கும் போது அதே போலவே நாம் இறைவனை நோக்கி வழிபாடு செய்ய செய்ய நம் பாவங்கள் கரையும் அப்படின்னு தான் இதை நல்லெண்ணெய் காப்பு அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துகின்றது. அதற்கு மேலே சிலைக்கு எந்த ஒரு ஆபத்தும் நேரக்கூடாது. சிலை அப்படி பல பலன் இருக்கிறதுக்காக நல்லெண்ணெய் காப்பில் அபிஷேகம் ஆரம்பிக்கணும். உற்சவ விக்கிரகமாக இருந்தால் ஒரு சொட்டு நல்லெண்ணெய். அடுத்து சீயக்காய் பொடி. சீயக்காய் என்பது அந்த கூந்தலுக்கு ரொம்ப மிகவும் வலுவூட்டக்கூடியது. ஒரு பாவங்கள் தீட்டு கழிக்கணும் அப்படின்னாலே முதல்ல சீயக்காயில் ஆரம்பிப்பாங்க. அதனால் என்ன நல்லெண்ணெய் காப்பிட்டு அடுத்து சீயக்காய் அபிஷேகம் வந்து அம்பாளுக்கு செய்ய வேண்டும். அதன் பிறகு பஞ்சாமிரத அபிஷேகம், பஞ்சாமிரதத்தால் அபிஷேகம் செய்யும். பஞ்சாமிரதம்னா பால், சில பேர் அதில் தனியாக வித்தியாசமாக செய்வாங்க. நான் சொல்கிறது சாதாரணமாக எல்லா பழங்கள் போட்டு கடைசியாக நெய்யும் தேனும் அதில் கலந்து பஞ்சாமிரதமாக செஞ்சு அம்பாளுக்கு தனியாக அபிஷேகம் பண்ணுவாங்க. தேன் அபிஷேகம் செய்தால் அல்லது செய்வதை பார்த்தால் குரல் இனிமையாக இருக்கும். கட்ட குரல் அப்படின்றதுக்காக நல்லா இனிமையான குரலாக இருக்கும். நம்ம கேட்கறதுக்கே மற்றவங்களுக்கு அட்ராக்டிவாக நம்ம தெரியும், இனிமையான குரல். பஞ்சாமிரதம் ஏற்பட்டால் வாழ்நாளும் சுவையாக இருக்கும் அப்படின்றதுக்கு பஞ்சாமிரத அபிஷேகம். அப்படியே பழங்களாலே, பழங்கள் இறைவன் அம்பாள் கொடுத்தது, அந்த பழங்களாலே அவளுக்கு அபிஷேகம் செய்ய முடியும். அடுத்து பால், நீடித்த ஆயுளை தரக்கூடியது. பால் அபிஷேகம் பார்ப்பது அவளுக்கு பால் குடமே எடுத்து அம்பாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. அது ரொம்ப ரொம்ப புண்ணியம் தரவுள்ளது. பசும் பால் அபிஷேகம் கிடைக்காதவங்க பாக்கெட் பாலில் அபிஷேகம் பண்ணுறாங்க. தவறில்லைன்னு சொல்ல முடியாது, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நம்ம ஏற்றுக்கலாம். அடுத்தது தயிர். தயிர் அபிஷேகம் கண்டால் இல்லை செய்தால் புத்திர பேறு ஏற்படும், இல்லை புத்திரர்களுக்கு நன்மை ஏற்படும். குழந்தைங்க இது இல்லாதவங்களும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இல்லை குழந்தை பிறந்துருச்சு, குழந்தை இருக்குது அப்படின்னா அவங்களுடைய கல்வியில் நல்ல மேம்பாடு நிகழும். அதனால் அம்பாளுக்கு பிடித்தது தயிர் அபிஷேகம். தத்யான பிரியானே அம்பாளை சொல்லுவாங்க, தயிரில் விருப்பம் கொண்டவள். ஷீரப்பிரியான்னு சொல்லுவாங்க, பாலில் விருப்பம் கொண்டவள். அதன் பிறகு இளநீர். இளநீர் என்பது குளிர்ச்சி, உடலுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது நமக்கு. அதே போல் அம்பாளுக்கு செய்யும் போது லோகக்ஷேமம், உலகத்தில் இருக்க எல்லா ஜீவராசிகளுக்கும் மழை பொழிவிக்க வேண்டும் என்பதற்காக இளநீரை அப்படியே அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்படியே உடச்சு சொம்பளம் ஊற்றாமல் டைரெக்டாக அபிஷேகம் பண்ணுவாங்க, இளநீர் அபிஷேகம். அடுத்து கருப்பஞ்சாறு அபிஷேகம். கருப்பஞ்சாறு கரும்பிலிருந்து சாறு பொழிந்து பிரிந்து சக்கையெல்லாம் போய் இனிப்பு தர மாதிரி பக்தி நம் உள்ளிலிருந்து சுரந்து சுரந்து அந்த அம்பாளின் மீது நம் பக்தியாக தெளிக்க வேண்டும். அதனால் அதை பார்த்ததுக்கு வாழ்நாளிலும் நல்ல இனிமை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி மாவு அபிஷேகம். பச்சரிசி மாவு அபிஷேகம் வந்து செய்யும்போது அம்பாள் மேலே இருக்க அழுக்கு எல்லாமே போயிடும். பச்சரிசி மாவு ஊற்றி நல்லா தேய்ப்பாங்க. அதற்கான சரியான பலன் எனக்கு தெரியல, ஏன்னா நான் பாட்டுக்கு எனக்கு தெரிஞ்சது சொல்லக்கூடாது. இது வரைக்கும் சொன்னது எனக்கு நான் படித்து தெரிஞ்சுக்கிறது. ஆனால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பலன்கள். அரிசி மாவு அபிஷேகம், மஞ்சள், மங்களம் பிரியா, மங்கள ரூபிணி, மங்களாம்பையனே சொல்லி சொல்லுவோம், ஹரித்ரா நாயகி, ஹரித்ரா குங்கும பிரியான. மஞ்சள் அபிஷேகத்தை காண்பதும், அவளுக்கு சாட்சிய மஞ்சளை வைத்துக் கொள்வதும், தீர்க்க சௌமாங்கள் இருக்கிறேன், வீட்டில் அடுத்தடுத்த மங்கள காரியங்களையும் நமக்கு நடத்தி தர வல்லது. அதனால மஞ்சள் அபிஷேகம் ரொம்ப ரொம்ப அம்மளுக்கு, மாரியம்மனா, காளியம்மனா, இந்த அம்மனா இருக்கட்டும், மஞ்சள் அபிஷேகம் ரொம்ப முக்கியமானது, அவளுக்கு பிடித்தமானது. அடுத்து குங்கும அபிஷேகம். குங்குமம் அபிஷேகம் செய்யலாமான்னு கேட்பீங்க. தாழ்வு குங்குமத்தில் அபிஷேகம் செய்யலாம். இந்த மட்டை குங்குமமாக, ஒரு மட்டை குங்குமம்னா எப்படி சொல்கிறது, கலர் ரொம்ப சாதாரணமாக இருக்கும், அதெல்லாம் வெறும் மண்ணை பொடி மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறத தவிர்த்துட்டு தாழம்பு குங்குமத்தால் அவருக்கு அபிஷேகம் செய்யலாம். விபூதி அபிஷேகம் சில பேர் செய்வாங்க, சில பேர் செய்யறதில்லை. விபூதி அபிஷேகம் செய்வதும் மனதிற்கு நல்ல உண்மையான ஞானத்தை அருகும். இதுதான் உண்மை, இது பொய் அப்படின்னு சொல்லிட்டு மாயையை நீக்கி உலகத்தில் எல்லாமே சாம்பலாக போகக்கூடியவர்கள். சிவபெருமானுக்கு பிடித்த விபூதியை அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்விப்பது நமக்கு சிவன் சக்தி இறைவனுடைய பரிபூர்ணமான திருவருளை நமக்கு அமைத்து தரும் விபூதி அபிஷேகம். அதன் பிறகு நெல்லிக்கொடி, மாவு பொடின்னு விதவிதமான பொடிகளால் கலந்த அபிஷேகம் வந்து சில பேர் செய்வாங்க. திருமஞ்சன பொடி, கதம்ப பொடின்னு இருக்கும்,
அபிஷேகம் பண்ணிடணும். அது வந்து வாசனையாக இருக்கும், ஒரு ப்ரௌன் கலரில் இருக்கும். திருமஞ்சனம்னாலே அப்படியே திருமஞ்சனம், பெருமாளுக்கு திருமஞ்சனம் ஆகுதுன்னா அபிஷேகம்னாலே திருமஞ்சனம் கண்டிப்பாக ஆகும். திருமஞ்சன பொடியால் அபிஷேகம் செய்ய வேண்டும். அதன் பிறகு எல்லாமே இதுக்கு மேலே வேறு ஏதாவது வித்தியாசமான அபிஷேகங்கள் ஒரு இடத்துல செய்கிறாங்க அப்படின்னா அந்த அபிஷேகம் செய்யலாம். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான் காமனாக பேசிக்காக இருக்கிறது. இது இல்லாமல் ஒவ்வொரு அபிஷேகம் செய்கிறாங்கன்னா பரவாயில்ல, செஞ்சுக்கலாம், ஒன்றும் தவறு இல்லை. அப்புறம் வந்து கடைசியாக எப்போவுமே சர்வாபிஷ்டம் தரும் சந்தனாபிஷேகம், கந்தப்ரியான்னு சொல்லுவோம். அம்பாளுக்கே வந்து கந்தத்வாரா புராதர்ஷா நித்தியபுட்டான் கடைசின்னு இந்த மந்திரம் தான் சந்தன அபிஷேகம் செய்யும்போது எல்லா தெய்வங்களுக்கும் சொல்லுவாங்க. அதனால் சந்தனத்தை அவள் வீத ஊற்றி அபிஷேகம் செய்ய வேண்டும். குளிர்ச்சியை நமக்கு வாழ்நாளில் அவளும் பெற வேண்டும், நமக்கும் தர வேண்டும் என்பதற்கு சந்தன அபிஷேகம் செய்து அதன் பிறகு தூய பன்னீரால் அபிஷேகம் செய்து ஸ்வர்ணாபிஷேகம்னு நமக்கு போட்ட நகைகளை நல்ல தண்ணியில் கழுவிட்டு அதன் பிறகு அம்பன் மேலே போட்டு சில இடத்துல ஸ்வர்ணாபிஷேகம் பண்ணுறாங்க, சில இடத்துல பண்ணுறதில்ல, பட் பண்ணலாம். நல்ல அந்த காசுகளையும் நல்ல அந்த ஐம்பொன்னால் செஞ்சது, வெள்ளியால் செஞ்சு, தங்கத்தால் செஞ்சது, இதெல்லாமே நல்லா கழுவிட்டு அம்மாள் மேலே போட்டு அபிஷேகம் செய்து விடலாம். இதோட அபிஷேகம் பூர்த்தி ஆகும். சில இடத்துல பார்த்திங்கன்னா சங்க அபிஷேகம், கடைசியாக சங்க அபிஷேகம் நடத்துவாங்க. அப்புறம் ஒரு கலச அபிஷேகம், ஹோமம் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த அபிஷேகம்லாம் பண்ணிவிட்டு கடைசியாக கலசத்தை எடுத்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ அபிஷேகம் பூர்த்தி, எந்த ஒரு அபிஷேகமாக இருந்தாலும் கடைசியில் ஒரு கலசத்தை எடுத்து அபிஷேகம் செய்யும் போது அந்த அபிஷேகம் பூர்த்தி அடைவதாக ஒரு சிறப்பு நமக்கே ஒரு தூண்டும்ல. அதனால் கடைசியாக சந்தன அபிஷேகத்தை முடிஞ்சு கலசாபிஷேகம் செய்தால் ஒரு கலசம் பூர்ணமாக இருக்க மாதிரி நம்ம வாழ்நாளும் பூர்ணமாக அமையும். அதன் பிறகு அவள் அலங்கார சுரூபணி, நல்ல அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி தூபம் தீபம் நைவேத்தியம் வித விதமான ஆரத்திகள்லாம் காட்டி பூஜை பண்ண அதோட தனிப்பதிவே தர. இந்த பதிவில் அம்பாளுக்கு விருப்பப்பட்ட எல்லா அபிஷேகங்கள் அதற்கான பலன்களை வந்து நம்ம பார்த்தோம். நம்மளால் கொடுக்க முடியலைனாலும் அந்த அபிஷேகத்தை கண் கூட பார்ப்பதே பல கோடி புண்ணியங்கள் தர வல்லது. இதெல்லாம் பார்த்தா என்ன புண்ணியம் கிடைக்குமானா, புண்ணியம்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வைத்தார்கள். அம்பாள் தனக்காக குளிக்கிறது இல்லை, அப்படியாவது என்னுடைய அபிஷேகத்தை கண்ணார கண்டு நீங்கள் கண்ணால் மனதால் செய்த பாவங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் அம்பாள் நமக்காக அபிஷேகம் ஏற்றுக்கொள்கின்றான். ஏன்னா அம்பாளுக்கு தனியாக குளிக்கிறதுக்கு இடம் இல்லை, குளிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா இல்லை. அவள் குளிக்காவிட்டாலும் அவள் மனதில் அவளுடைய உடலிலிருந்து அதிமதுரமான நறுமணம் வீசத்தான் செய்யும். அதனால தான் நான் ஃபைனலாக சொல்கிறேன், எப்போதுமே பக்தி தான் முக்கியம். அந்த அம்பாளை அபிஷேகமாக நம் வீட்டிலும் சரி கோவில்களிலும் சரி குளிர குளிர அவளை குளிர்விப்போம். நீர் ஒவ்வொரு அபிஷேகத்திற்கு நடுவிலும் நீர் ரொம்ப முக்கியம். தண்ணீர் ஊற்றிட்டு அடுத்த அபிஷேகம், இன்னொரு அபிஷேகம் சொல்ல மாதிரி எலுமிச்சம்பள அபிஷேகம், அது வந்து அம்பாள் மேலே புழிஞ்சு விடுறது ரொம்ப அவளுக்கு பிரீத்தியை தரவல்லது. நம்ம பாவத்தை நீக்க வந்து எலுமிச்சம்பள சேர்க்கும் விஷயம், அதையும் நடுவில் சேர்த்துக்கோங்க சரிங்களா. இப்போ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் ஆன்மீக தகவல்களும் கதைகளும் உங்களுக்கு வேணும் என்றால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உடனே ஒரு கோவில் மணி வரும் அதையும் அடிச்சிருங்க. அப்போ தான் எப்போதும் ஆன்மீக தகவல் நான் பதிவு செய்தாலும் உடனே உங்களுடைய கவனத்துக்கு வந்து சேரும். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.